இப்போ சக்ஸஸ் ஆயிருக்கனால நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணி நிறைய கேள்விகளோடு வருவாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலாமா, அப்புறம் வந்து தமிழில் எழுதுனா மார்க் கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா, இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? இது தவிர வேறு என்ன மாதிரியான கேள்விகளை இப்போ போட்டித் தேர்வு ஆர்வலர்கள்ட்டேருந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? அதுக்கு உங்களை மாதிரி சக்ஸீட் ஆனவங்க என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். சரி, என்கிட்ட வரும்போது நிறைய பேர் ஆரம்பிக்கிறது வந்து எப்படி இந்த தேர்வை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேர்வு வந்து என்னென்ன படிநிலையில் நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. முதல்ல ப்ரிலிம்ஸ்னு ஒன்று எழுதணும், அடுத்தது மெயின்ஸ்னு ஒன்று எழுதணும், அடுத்தது இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. ஈவன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எனக்கு என்னோடய அக்கா வந்து ஆல்ரெடி டெப்டி கலெக்டராக சர்வீஸில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்தால் ஒரு டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் படிக்கிற ஸ்டைலு எழுதுகிற ஸ்டைலுங்கிறது அவங்கள விட வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். அவங்களால உட்காந்து எனக்கு எழுத்து சின்ன குழந்தைங்க மாதிரி வரி வரியாக சொல்லிக் கொடுக்குறதும் அந்த இடத்துல நடக்காது அப்படின்னும் போது நானாக தான் அதையும் கற்றுக்கிட்டேன். முதல்ல இப்போ ப்ரிலிம்ஸ்னு எடுத்துட்டோம்னா 200 questions இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து 200 questions இருக்குது நம்ம படிக்கணும் அப்படின்னு தான் நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன். அந்த 200 questions நோக்கி தான் நான் ஓட ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் அது அதில் பழகுனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, அப்போ எனக்கு 200 questions கரெக்டாகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு 140 150 எடுத்தேன்னா என்னால் அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு தேர்வுன்னு இருக்குன்னா அது எத்தனை மார்க்குக்கு நடக்குது, அதில் எத்தனை மார்க் எடுத்தால் நம்ம உள்ளே போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். போட்டித் தேர்வுன்னு உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, எது எது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், இதில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கணிதம் சார்ந்த கேள்விகள் வருது, 25 questions. அதை நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாகவே அதை விட்டுறாங்க. அப்படி இருக்கவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரி, ஏன்னா மிச்ச கேள்விகள்லாம் வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு போக முடியாது. ஆனால் அந்த கணிதம்ங்கிறது வந்து 25 marks இருக்குன்னா அதை வந்து நான் அதை வந்து திரும்ப திரும்ப தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த 25 என்னால் கண்டிப்பாக ஒரு 23 or 24 எடுக்க முடியும். திரும்ப உங்கள்ட்ட குறுக்கிட வேண்டியிருக்கு, அந்த கேள்விகள் பாடப்புத்தகத்துலேருந்தே வருதா? பாடப்புத்தகம் தான் சார், 6th to 10th. ஏன்னா அவங்களே தெளிவாக சிலபஸில் வந்து SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 6th to 10th வரைக்கும் இருக்க கணித புத்தகத்தை மட்டும் நம்ம அதில் இருக்கிறத மட்டும் நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். ஏன்னா நம்மளால் உறுதியாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல நான் அதை விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்டை போய் படிக்கிறேன் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, இப்போ நீங்கள் 6th to 10th படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஒரு புக் எடுத்தால் நான் டாப் டு பாட்டம் முழுசாக படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது, TNPSC சிலபஸ்ன்னு ஒன்று நமக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப விரிவாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸ் வந்து அந்த புக்கில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தாலே போதும். உதாரணத்துக்கு 10th வரலாறு பாடப்புத்தகத்தில் உலக போர் பற்றிலாம் இருக்கும், அதெல்லாம் TNPSC சிலபஸ்ல கிடையாது. அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால எது எது நம்ம படிக்கணும், எது எது தேவை, எது எது தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சிலபஸ்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தேவையில்லாததை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் ஒரு சில பேர் என்னன்னா, ஆல்ரெடி யூபிஎஸ்சி படித்தவங்களா இருப்பாங்க, அவங்க என்கிட்ட கேட்கறது வந்து, நீங்க ஏன் TNPSC இப்படியெல்லாம் படிக்கிறீங்க, நீங்க ஏன் டெக்ஸ்ட் புக் படிக்கணும்னு சொல்றீங்க, நீங்க ஏன் இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் அவங்களோட குவெஸ்டினா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு எக்ஸாம், அது வந்து அது என்ன கேட்குதோ அதை தான் நம்ம கொடுக்கணும், நான் கொடுக்கறதுக்கு அவங்க எனக்கு மார்க் போடணும்னு சொல்லக்கூடாது. அதனால அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மோல்ட் பண்ணிக்கிறது தான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி நடுப்பக்க கட்டுரைகள் எல்லாமே படிப்பேன். அப்படி படிக்கும்போது நான் தாண்டி வந்தது தான் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட். அது வந்து எங்களுக்கு மெயின்ஸில் வந்து ஒரு குவெஸ்டினாக வந்திருந்தது, அதை நான் நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன். இங்கே சென்னையில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். நம்ம வந்து முழுதான் அந்த நியூஸ் பேப்பரை வந்து படித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு என்னென்ன தேவையோ, நமக்கு என்னென்ன நமக்கு வந்து ஆர்வமாக கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் படித்தா கூட போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாரதி, இதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதில் குறிப்பாக இன்னொரு கேள்வியை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அதுக்கு மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இது வந்து அடிக்கடி கேள்விப்படுறோம், உண்மைதானா அதுக்கு மெட்டீரியல் இல்லையா?
சார், மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து சிலபஸ். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஒரு குரூப் ஒன் அதிகாரியாக ஆக போகிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம போய் அதை தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கல்ச்சர் நம்ம புக்லேயே இருக்குது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு வெப்சைட்ஸில் போயிட்டு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் சார். அதுக்குள்ளே என்ன கொள்கை விளக்க குறிப்புகள், ஆமாம் சார், ஆவணங்கள்னு போய் பார்த்து நம்ம டிபார்ட்மெண்ட்டோடைய முக்கியமானது, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கொள்கை விளக்க குறிப்புகளை படிப்பீங்க. கண்டிப்பாக சார், அதை மட்டுமே படிச்சிட்டாலே போதும் சார். அதுக்காக மற்றபடி மாணவர்கள் கேட்குற கேள்வி அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, நானும் ஒரு 2-3 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே கவர்மெண்ட் எய்டடில் படித்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பசங்க என்கிட்ட கேட்குற கேள்வி, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், என்னால் இந்த சிலபஸ் இவ்வளோ பெரிய எக்ஸாம் இது, இதப்போ என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சார். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்து போடணும் வெளியே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அது தேவையில்லை, ஏன்னா நீங்கள் படிக்கிற அதே சிலபஸ் தான். இப்போ வந்து சமச்சீர் கல்வி, எல்லாரும் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறாங்க. நீங்கள் படிக்கிற அந்த சிலபஸில் தான் வந்து கேட்குறாங்க கேள்விகள். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியாக இருக்கீங்க, இன்னொருத்தவங்க அதிகமாக இருக்காங்கங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது இந்த இடத்துல. இப்போது எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு மனப்பான்மை வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். எல்லாருமே அந்த அந்த ஒரு சமூக பின்னணியிலேருந்து வர்றவங்களும் வந்து என்னால் இவ்வளோ பெரிய எக்ஸாம் போக முடியுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொண்டீங்க? என்கிட்ட கேட்ட க்வெஷ்சன்ஸ் எப்படின்னா, ப்ரிலிம் சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, அது வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி அப்புறம் இந்த ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாமா, அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கூட கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் க்வெஷ்சன்ஸ் பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கலாம் சார். அதை பேஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கான வெயிட்டேஜ் நம்ம அது பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷனை பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா, பாலிட்டி வந்து 29 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 49 மார்க்ஸ்க்கு அதுவே கேட்குறாங்க. ஸோ நம்ம நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த யூனிட் 8 யூனிட் 9 ப்ரிப்பேர் பண்ணும், அப்புறம் மென்டல் எபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணும், பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அரௌண்ட் 80-90 க்வெஷ்சன்ஸ் நம்ம கையில் இருக்கும் இந்த 4 சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாலே. ஸோ இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இங்கெல்லாம் மினிமல் மிஸ்டேக்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரிலிம் ஸ்கோர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இன்னொரு டவுட் என்கிட்ட கேட்குறாங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணுமா, ஸ்கூல் புக் மட்டும் படித்தா கிளியர் ஆகாதா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்து ப்ரிப்பேர் பண்ணாங்க கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, நம்ம இந்த குரூப் 1 போஸ்டிங் வரும் அப்படின்னா நம்மளை சூழ்நிலை சுற்றி நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோமா, நம்ம வந்துட்டு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோமா, அதுக்கு நம்ம பண்ணுற சோர்ஸ் தான் நியூஸ் பேப்பர். ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது மஸ்ட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்வேன். நம்ம இப்போ குரூப் 1 மெயின்ஸில் வந்து ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருந்தாங்க. அது ஒரு எடிட்டோரியல்லே நமக்கு வந்திருந்தது, ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு வந்து $1 trillion எக்கானமி ஆக போகிறோம், நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம், அந்த கோலில் சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாலே நம்மளோட ஆன்சர் ரைட்டிங் வந்துட்டு நம்மளோட யூனிக்காக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். எல்லாருமே ஸ்கூல் புக் படிக்கும்போது நம்மளோட ஆன்சர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஒரு மஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் நியூஸ் பேப்பர் படித்தா போதும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. அது கிடையாது, ரெண்டுத்துலேயுமே நியூஸ் பேப்பருங்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதா நம்ம ஒரு சோர்ஸாக பார்க்குறேன் சார். இன்னொரு க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்கன்னா, நான் இப்போ யூபிஎஸ்சி பேஸ்ட் வந்ததுனால யூபிஎஸ்சி படிச்சுட்டு வரவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுமா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் கிளியர் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ க்வெஸ்சன் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தா, அதாவது நம்ம என்ன இதுக்கு படிக்கிறோம்னு முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் தான் முக்கியம். நம்ம படிக்கிறது விதத்தை வந்துட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாம்னாலையும் நம்ம கிளியர் பண்ண முடியும் சார். ரைட். இப்போ இதே மாதிரி தான் நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் மாறி மாறி கேட்கப்படுது, அதுக்கான விடைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ நீங்கள் தேர்வு எழுதிட்டீங்க, இப்போ தேர்வு எழுதி முடிக்கும்போது யாருக்குமே நம்ம வெற்றி பெற்றுவோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். இப்போ வந்து ஜேஸ்தா சொல்லுங்கள், இப்போ எக்ஸாம் எழுதி முடித்து வந்த அப்புறமா, 3 பேப்பர் முடித்த அப்புறமா, எந்த கேள்வி நான் ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன் அப்படின்னு சில கேள்விகள் தோணியிருக்கும், சில கேள்வி நான் சுமாராக தான் எழுதியிருந்தேன் அப்படின்னு தோணியிருக்கும், அந்த மாதிரி சில கேள்விகளை சொல்லுங்களேன். நியூஸ் பேப்பர் நான் அதிகமாக படிக்கிறதுனால எந்தெந்த கரண்ட் ஈவெண்ட்லேருந்து, இப்போ 1 trillion, ககன்யானு,
இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் கேட்கல, நம்ம நியூஸ் பேப்பர் அதிகமாக ரீட் பண்ணுறதுனால என்னால் வந்து அதுக்குள்ளே நல்லா திருப்தியாக பண்ண முடிஞ்சு. சயின்ஸில் வந்து நான் பேசிக்காக வந்து நிலவுக்கு வந்து அனுப்பும் இது ஸ்பேஸுக்கு போகிறக்காண்டி கொண்டு வரக்காண்ட கொண்டு வந்த திட்டங்கள் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் ரெகுலராக வருது, அதை நம்ம படிக்கிறதுனால நல்லா நல்லா பண்ண முடியுச்சு. நல்லா பண்ண முடியாதது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இல்லை பேசிக்காக இருக்கக்கூடிய சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கூடிய சயின்ஸுலாம் வந்து சரியாக வந்து படிக்க முடியல, புள்ளிய முடியாது, டயத்தில் முடிக்க முடியலை. ஸோ அதில் சயின்ஸில் கேட்ட கேள்விகள்லாம் வந்து அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ஸ்டில் கேட்ட கேள்விகள்லாம் வந்து ரொம்ப சுமாராகவே வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணேன் சார். ஓகே, நீங்கள் தாட்சாயணி சார், நான் நல்லா பண்ண குவெஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஹிஸ்ட்ரியில் சொல்லுவேன் சார். ஒன்று வந்து கீழடி அகலாய்வு கேட்டிருந்தாங்க, ஏன்னா அது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு கேள்வி அப்படின்றதுனால நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு டென்ஸாக கொடுத்து எழுத முடியுமோ அந்த அளவுக்கு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமும் ஆர்கியாலஜியும் சேர்ந்து ஒரு புத்தகம் போட்டிருந்தோம் சார், கீழடி. அந்த புத்தகம் பார்த்தீங்களா? ஆ, பார்த்துருக்கேன் சார். இப்போ கண்காட்சியில் கூட இருந்துச்சு சார், நான் பார்த்துருக்கேன் சார். அதனால் அதெல்லாம் எதிர்பார்த்த கேள்வி, அது என்னால் நல்லாவே பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குவெஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப தெளிவாக அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி எழுதுங்க அப்படின்றது கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இப்போ நாங்கள் எழுதின கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாடில் குவிட் இண்டியா மூமெண்ட்டில் லேபர்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு இந்தளவுக்கு அவங்க வந்து துல்லியமாக வந்து நான் இதை தான் கேட்குறேன், நீங்கள் இதை தான் எழுதணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளாக இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டது அப்படின்னு பார்த்தா முதல் தாளில் வந்து மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து 50 மார்க்குக்கு இருந்துச்சு சார். 50 மார்க்குக்கு வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ வச்சுருப்போம்னா அரை மணி நேரத்தில் இந்த 50 மார்க்கு முடிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட கணக்காக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி எப்படின்னா எல்லா குவெஸ்டனுமே ஒரு 10 மார்க் கேள்வி வந்து ஒரே கேள்வியாக கேட்காம அந்த 10 மார்க்குள்ளேயே ஏபின்னு 2 கேள்வி இருந்தது. ஸோ நான் ஒரு கேள்வி எழுதுகிற இடத்துல ஒரு சம் வந்து சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல நான் 2 சம் சால்வ் பண்ண வேண்டியது கட்டாயத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டோம். அப்போ வந்து நாங்கள் 30 மார்க்கு அந்த 30 நிமிஷம் வச்சுருந்த கணக்கு வந்து 50 நிமிஷமாக ஆயிடுச்சு. அப்போ மீதி எழுதுறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பதட்டம் ஆயிடுச்சு. அதனால் முதல் தாள் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். மற்ற 2வது தாள் 3வது தாளில் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை? அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை சார். எனக்கு ஒரு 3 பேப்பர்லயுமே வந்து ஒரு 3 குவெஸ்டின் இருக்கும் சார். அந்த குவெஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு 2 குவெஸ்டின் நமக்கு வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவெஸ்டின் தான் சார் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு அகாடமி, லலித் கலா அகாடமி பற்றி ஒரு குவெஸ்டின் இருந்துச்சு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணி எழுதினேன். அது எனக்கு அந்தளவுக்கு பெட்டராக கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அந்த குவெஸ்டினில். அப்புறம் நல்லா எழுதுனதுன்னா பல்லவாசை பற்றி, கேஸ் கலா அகாடமி பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக லலித் கலா அகாடமி பற்றி கேட்டிருந்தாங்க சார். அந்த குவெஸ்டின் எழுதினேன். பட் நான் அகாடமிஸ் பற்றி படிச்சிருந்தேன் அந்த நேரத்தில், எனக்கு அது சரியாக நான் அதை ரிவிஷன் பண்ணி எழுதுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் பற்றி கேட்டிருந்தாங்க சார் ஒரு குவெஸ்டின். அது ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குவெஸ்டின் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவெஸ்டின். அது நல்லா எழுதியிருந்தேன் சார் அந்த குவெஸ்டினில். அதுக்கப்புறம் பாரிஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க சார், அந்த குவெஸ்டின் நல்லா எழுதியிருந்தேன் சார். கிளைமேட் சேஞ்ச் சார், நான் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 20 குவெஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால எல்லா குவெஸ்டின்ஸுமே நல்லா பண்ண முடியாது ஒரு எல்லா சப்ஜெக்ட்லையுமே. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுமே 15 குவெஸ்டின்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன். எந்தெந்த குவெஸ்டின்ஸ் நல்லா பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் கேட்டிருந்தாங்க குவிட் இந்தியா மூமெண்ட்டில். நம்ம அது வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற இடத்துல 15 மார்க்ஸ் கேட்கும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. நம்ம மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் அங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் அந்த குவெஸ்டின். ஸோ அது ஒழுங்காக நான் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. செகண்ட் குவெஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிட்ரரி எவிடன்சஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லிட்ரரி எவிடன்ஸ் வந்து தமிழ் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் இருந்தது அந்த குவெஸ்டினில் நான். ஸோ அதையும் நான் ஒழுங்காக பண்ணாத மாதிரி தோணுச்சு. நல்லா பண்ண குவெஸ்டின் அப்படின்னா, ஸோ நம்ம $1 trillion எக்கானமி பற்றி கேட்டிருந்தாங்க நியூஸ் பேப்பர்லேருந்து டைரெக்டாக வந்து. ஏன்ஷியன் டைம் மட்டும் இல்லை சார், இந்தியா முழுக்க இருக்க லிட்ரரி எவிடன்ஸ் கேட்டிருந்தாங்க. சங்கம் நமக்கு தமிழ்நாடு லெவல் கேட்டால் நம்ம அழகாக சங்கம் பற்றி அதெல்லாம் எழுதிட முடியும். ஆனால் இந்தியா முழுக்க கேட்கும்போது நம்மளால் அந்த ப்ரெஷர் நமக்கு ஞாபகம் வராது ஒரு சிலது.
ஸோ அந்த கொஸ்டின் நான் ஒழுங்காக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நல்லா பண்ண கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிலியனோட எக்கானமி டிரெக்டாக நியூஸ் பேப்பர்லேருந்து வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணதுனால அது நான் நல்லாவே பண்ணியிருந்தேன். ப்ளஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது நான் ரொம்பவே நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது சார் அந்த கொஸ்டின். நல்லா சொன்னீங்க. ஏதாவது எந்த கேள்வி நல்லா எழுதுனீங்க, அதாவது எல்லா கேள்வியும் எல்லாருமே எப்போதுமே நல்லா எழுத முடியாது, ரைட்டா? சில கேள்விகள் நல்ல சிறப்பாக எழுதுவோம், சில கேள்விகள் சுமாராக எழுதுவோம். எல்லா தேர்வுலையும் நடக்கிறது தான், வெற்றியாளர்களுக்கும் அப்படி தான், ரைட்டா? அதனால் வந்து எப்போதுமே எல்லா கேள்வியும் நல்லா எழுதுறவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கும் சில ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. இப்போ குரூப் ஒன் தேர்வில் ஆளுமை தேர்வு 100 மார்க்குக்கு இருக்குது, அதில் 5 ஸ்லாப் வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்லாப் கிடைச்சது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். ஜேசஸ் ஆளுமை தேர்வில் வந்து எனக்கு வந்து 75 out of 75 கிடைச்சேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 75 தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப். ஆமாம், அது உங்களுக்கு கிடைச்சது. அதுவே கிடைச்சிச்சு, 75 கிடைச்சிருச்சு. இதில் வந்து வந்து நம்ம இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம படித்த சப்ஜெக்டை மறுபடியும் படிக்கணும். நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் எது காலேஜில் படித்தோம் அதை வந்து முழுமையாக படிக்கணும். கரண்ட் ஈவெண்ட்டு படிக்கணும். தன்னோட சொந்த மாவட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும். உண்மையை மட்டும் பேசணும். இன்டர்வியூக்குன்னு சில மொழிகள்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒரு மொழியும் கிடையாது. நம்மளோட இயல்பான மொழியில் அவங்கள்ட்ட போய் பேசணும், உண்மையாக பேசணும். அதை பேசுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு வேண்டுகோள், கல்வி தொலைக்காட்சியோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டோ இவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் இன்டர்வியூக்காண்டி. ஏன்னா என்னை மாதிரி கிராமத்துலேருந்து வர்றதுனால வந்து இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரிய மாட்டேது. அதை மட்டும் நீங்கள் சரியாக வந்து கண்டிப்பாக சார் சார், நேர்முக தேர்வில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அந்த இடத்துல அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் எந்த அளவுக்கு சரியான ஒரு பதிலையும் உண்மையான ஒரு பதிலையும் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருக்கும், எனக்கெல்லாம் ரொம்பவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 கேள்வி அவங்க கேட்டாங்க, அந்த கேள்விக்கு எனக்கு நல்லாவே பதில் தெரியும், ஆனால் என்னால் அந்த இடத்துல அதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் கூட அவங்க எனக்கு 2வது ஸ்லாப் போட்டிருப்பாங்கன்றது அந்த, ஏன்னா எனக்கு 2வது ஸ்லாப் தான் கிடச்சிது. அந்த அந்த கேள்வி என்னது, வெளியில் என்கிட்ட யாருனா கேட்டிருந்தாங்கன்னா என்னால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்க முடியும். பட் அந்த இடத்துல இருக்கிற அந்த பதட்டத்தையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த நேர்முக தேர்வுன்னு நான் நினைக்கிறேன் சார். பாரதி, நீங்கள்? சார், அவங்க நேர்முக தேர்வில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, உங்களால் எப்படி டீல் பண்ண முடியுது உங்ககிட்ட, நீங்கள் ரொம்ப அப்ரோச்சபிள் பர்சனாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் சார் பார்க்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அதே தான் அவங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு பதட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல அதை கொண்டு வரணும் அங்கே அந்த ஒரு இது பண்ணிட்டு போயிருந்தீங்களா? மாக் இன்டர்வியூ பண்ணிட்டு போயிருந்தேன் சார். தென் அந்த இடத்துல அதை அந்த அவங்களுக்கு அந்த கேள்விக்கான புரிதல் வந்து ஒரு சில க்வெஸ்சனுக்கு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதில் மற்றபடி எந்த இதுவும் இல்லை சார். உங்களுக்கு எந்த ஸ்லாப் கிடைச்சது? எனக்கு 3rd ஸ்லாப் கிடைச்சது சார். நான் இன்டர்வியூ எப்படி பார்க்குறேன்னா, நமக்கு நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை சார் இன்டர்வியூ. ஏன்னா அது பர்சனாலிட்டி இன்டர்வியூ தான் சொல்கிறாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட். நம்மளோட பர்சனாலிட்டி அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வரோம்னா நம்ம அதுக்கு வந்துட்டு வர்த்தியாக அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லேயே வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நம்மளை பற்றி நம்ம பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிப்போம் சார். அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும். ஜேசுதாஸ் சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல கேட்குற ஒப்பீனியனுக்கு வந்து நம்ம உண்மையான ஒப்பீனியன் வச்சிரும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும் சார். எனக்கு 2nd ஸ்லாப் கிடைச்சிது. நாங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு பேசணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. பொருந்தி நடத்தல், அமைந்தாங்க உழுகால் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிற மாதிரி மற்றவங்களோட பொருந்தி நடந்தால் தான் நல்ல அதிகாரியாக இருக்க முடியும். அந்த மாதிரி பண்புகள் தான் அங்கே இது பண்ணுறாங்க. பதட்டம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையாக இன்டர்வியூ பற்றியும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஜேசுதாஸ் வந்து இதை பற்றியும் பயிற்சிகளும் நம்ம கல்வி தொலைக்காட்சி மூலமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கொடுப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். இப்போ நம்ம கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருது. காலையிலேருந்து உங்களை மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு காலையில் 7 முதல் 9 மணி வரைக்கும் ஒளிபரப்புகிறாங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்ந்து, நம்மளுடைய கல்வித்துறை சார்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பப்படுது.
இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ உங்களோட இதுவும் அதில் வரப்போகுது, அதுக்கப்புறமா அதை வந்து யூடியூப்லேயும் பார்ப்பாங்க. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து மாணவர்கள் இதை பற்றி உங்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வேறு இது மாதிரி நம்ம வேறு என்ன செய்யலாம் மாணவர்களுக்கு? இப்போ ஆல்ரெடி அவங்க சொன்னாங்க, நம்மளுடைய அரசு பயிற்சி மையம் வந்து தேர்வுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பயிற்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து மேலும் அரசாங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சால் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். கல்வி தொலைக்காட்சி வந்து நான் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கணும்னா சயின்ஸில் வந்து அதிகமாக வீக்காக இருந்தேன். ஸோ சயின்ஸில் வீக்காக இருக்கல நான் முதல் இடத்துல யூடியூப் சேனலில் போய் தேடி பார்த்தது சயின்ஸில் கல்வி தொலைக்காட்சியத்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஐடியா கிடச்சி. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்குற நம்ம படிக்கிறது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அதாவது டெக்ஸ்ட் புக்கு, தமிழ்நாட்டு டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம். அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம கல்வி தொலைக்காட்சி வந்து ஆசிரியர்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓயாமல் அதை வந்து நான் அடிக்கடி வந்து பார்த்தேன். கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தேன், அது வந்து எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு. மாணவர்கள் மத்தியிலையும் பெரிய தாக்கத்தை வந்து இந்த COVID-19 வந்து இதோட தாக்கம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனலாக இருக்கும் அப்படின்றத இதை வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்றத நான் நம்பி இந்த நேரத்தில் நான் வந்து நம்பிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த டயத்தில் நல்லா பேர்த்து யூஸ் ஆச்சு, அதுதான் யூஸ் ஆச்சு அப்படின்றது வந்து ரொம்ப இதாக இருக்கும். போட்டித் தேர்வுக்கும் கல்வி தொலைக்காட்சி மிக முக்கியமான ஒரு கோச்சிங்காக இருக்கும். ஃபுல் எக்ஸ்பிளைனாக வந்து உங்களுக்கு புரிதல் தன்மையோடு நடத்துவாங்க, அது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் வந்து எனக்கு பதிவு பண்ணுறேன் சார். நீங்கள் தாட்சாயின்னு சொல்லுங்கள், 7 to 9 ஒளிபரப்பு பண்ணுறோம். குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி அது மாதிரி மற்ற மத்திய அரசு தேர்வுகளுக்கும் அரை மணி நேரம் ஸ்லாட்டாக வச்சு 4 நிகழ்ச்சிகள் காலையில் ஒளிபரப்பாகுது. அது சில நாள் வந்து ஈவினிங்கும் அது வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். சரி, இதை பற்றி கருத்து சொல்லணுன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இதுவே நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வந்தவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸோ இல்லை எந்த பக்கம் போகணுங்கிற டைரக்ஷன்ஸோ தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வந்து மேலே மேலே வர்றது, இப்போ யூடியூப்லேருந்து வீடியோஸ் பார்த்தே நம்ம நிறைய கற்றுக்கலாம், நம்ம படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க அவங்களோட கனவுகளை வந்து இன்னும் மேலே மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளுக்கு வந்து நல்ல வழிகாட்டுதல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, நல்லது நல்லது, கரெக்டாக சொன்னீங்க. யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது வந்து ரிலையபிலிட்டி அதில் ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து அரசாங்கத்தினுடைய சேனல் அப்படிங்கிறதுனால அந்த முத்திரை ஒன்று இருக்குது. அதனால இது கல்வி தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் அதில் வரும்பொழுது அதுக்கு வந்து நல்ல ஒரு கண்டிப்பாக சார். ஏன்னா யேசுதாஸ் சார் சொன்ன மாதிரி நமக்கு தேவையானது வந்து டெக்ஸ்ட் புக்குன்னா அதை வந்து நமக்கு வந்து ஒருத்தங்க பாடமாக சொல்லித்தரதுனா அது கல்வி தொலைக்காட்சியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம எடுத்து பண்ணுறதே வந்து நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. கண்டிப்பாக சார், மேம் சொன்னாங்க, தாட்சாயணி மேம் சொன்ன மாதிரியே அந்த சாரும் சொன்னாங்க அந்த மேக்ஸுக்கு, அவர் சயின்ஸுக்கு பார்த்துருந்தார். நான் ஆக்சுவலி மேக்ஸுக்கு வந்து கல்வி தொலைக்காட்சியில் ரெஃபர் பண்ணியிருந்தேன் சார். அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா நடத்துவாங்க. நமக்கு தேவை என்னென்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நடத்துவாங்களோ அந்த ஸ்டெப்ஸை தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். யூடியூப்பில் வந்து நான் பார்த்துருந்தேன் கல்வி தொலைக்காட்சியில். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் செல்ல வந்துட்டு நமக்கு குவஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க டாபிக்ஸில் வந்து இதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதில் படிங்க அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் செல்ல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ப்ரிப்ரேஷனுக்கு, மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் மெயின்ஸ்க்காக ஆக்சுவலி. தென் இந்த ஒளிபரப்புற இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா சார், அது நமக்கு எல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ கிடைக்காத ஒரு விஷயம் சார். இதெல்லாமே ஒரு நாங்கள் படிக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ தான் வந்து 4G 5G வந்துட்டு இருந்த டைமு. அப்போ நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நெட்டை தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா ஒரு சேனலில் வந்துட்டு ஒருத்தர் வந்து பேசுவார், அதை வந்து சொல்லி அது அந்த டைமுக்கு போய் உட்காந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் சார். அதனால் இன்ஸ்பயர் ஆகி இந்த பேக்ரவுண்ட்லேருந்தும் வந்து படிக்கிறாங்க, நம்மளாலையும் கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிற மாணவர்களுக்குடைய அந்த மைண்ட் செட் நல்லா உருவாகும் சார். ஸோ அதனால் இது வெரி மச் அப்ரிஷியபிள் சார்.
நான் இந்த கல்வி தொலைக்காட்சி எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போது நம்ம எல்லாருமே சொல்கிறோமே சோர்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க புக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அது நம்ம ஸ்கூல்லே படிச்சுட்டு வந்த புக்ஸ் தான். ஆனால் நம்ம எதுக்கு மறுபடியும் அதை படிக்கிறோன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்காக படிக்கலை, அப்போ ஒரு மெமரைஸ் பண்ணுற ஃபேக்டரில் படித்தோம், இப்போ அதை கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கிறோம். இப்போ நம்ம அங்கே மிஸ் பண்ணதை இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற கிளாஸை நம்மளும் படித்து கற்றுக்கலாம். ஓகே, பேசிக்ஸாக இதுதான் கான்செப்ட் நம்ம மிஸ் பண்ணதை இப்போ நம்ம மறுபடியும் இங்கே கெயின் பண்ண முடியுது சார். ஸோ அந்த கல்வி தொலைக்காட்சி இது மூலமா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து தனியாக டிஎன்பிசிக்குன்னு நம்ம ப்ரோக்ராம் போட்டால் கூட அந்த 6th to 10th கிளாஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ப்ளஸ் நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரி சோஷியலி பேக்ரவுண்ட், சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வரவங்களுக்கு வந்துட்டு இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக வர டிஎன்பிசி எஸ்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ப்ரிப்ரேஷனை இந்த மாதிரி ஒரு கைடன்ஸில் ப்ராப்பர் கைடன்ஸில் நம்ம போக முடியும் சார். ப்ளஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆன்சர் ரைட்டிங் ஓரியன்டாக, இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் குரூப் டூ ஏவுமே டிஸ்கிரிப்டிவாக வந்ததுனால நம்ம டிஸ்கிரிப்டிவ்க்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆன்சர் ரைட்டிங் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை வந்து திருத்தி அதில் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு அதற்கான இது கொடுக்கறதுக்கு நம்ம கல்வி தொலைக்காட்சி மூலமாகவே ஏற்பாடு பண்ணுவோம். அது மாதிரி அரசு பயிற்சி நிறுவனத்துலேயும் அதுக்கு இது வேலைவாய்ப்பு பயிற்சி துறை அதுலேயும் நம்ம முயற்சி எடுப்பதற்கு அரசனுடைய கவனத்துக்கு அதை கொண்டு போவோம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அதில் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த 6th to 12th பாட புத்தகங்கள் நம்ம திரும்ப படிக்க வேண்டியிருக்கு, நம்ம சரியாக படிக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியாக படிக்காமல் வந்துட்டோம் அப்படிங்கிற கருத்தில் நம்ம படித்தான் வந்திருக்கோம். நல்ல மார்க்லாம் எடுத்து நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படித்திருக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க்லாம் எடுக்காமல் வந்திருக்க முடியாது. பட் வந்து என்னென்னா அப்போ உள்ள புரிதல் வேறு, இப்போ உள்ள புரிதல் வேறு. அப்போ படிக்கும்போது நம்ம ஸ்கூல் லெவலில் படித்தோம் கரெக்டா, அப்போ அந்த பாடப்புத்தகங்கள் நமக்கு கடினமாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டோம், இப்போ வந்து பள்ளி பாடப்புத்தகங்கள் நமக்கு படிப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நமக்கு வந்து இப்போ ரொம்ப எளிதாக அந்த பாடப்புத்தகங்கள் புரியுது. அப்போ புரிந்ததை விட இப்போ வந்து இன்னும் எளிதாக புரியுது. ஸோ அதனால் வந்து அது வந்து போட்டித் தேர்வுக்கு உங்களுக்கு வந்து எளிதாக படிக்க முடியுது. அது ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் படித்ததை நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ படிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய புரிதல் வந்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம். உங்களுடைய நேரத்தையெல்லாம் ஒதுக்கி இங்கே வந்து கல்வி தொலைக்காட்சிக்கு வருங்கால தம்பி தங்கைகளுக்கு வழிகாட்டியதற்கு கல்வி தொலைக்காட்சி சார்பாகவும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.